Hi friends, welcome to our channel Anbesh Young Cooking and Vlogs. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பனானா கேக் செய்ய என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை அரை கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு, அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு கப்பு, தயிர் அரை கப்பு, பால் ஒரு கப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம், ஒரு கப் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் அது கூட ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, அரை கப் எண்ணெய், நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அது கூட இப்போ கோதுமை மாவை சலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, நல்லா சலிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரை கப் தயிரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கப் பாலில் பாதி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இப்படி கலந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு மூடி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் இதை நீங்கள் டம்ளர்லேயும் ஊற்றி அப்படியே பேக் பண்ணலாம், கேக் மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் போட்டு பேக் பண்ணலாம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் அதில் சேர்த்துக்கலாம். அரை அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். வீட்டில் யூஸ் பண்ணாதான் வாணல் எதுவும் இருந்துச்சுனாக்கா அதை ஃபஸ்ட்டே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அதில் ஒரு சின்ன தட்டு வச்சு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லிட்டில் ஹோல் இருக்கும்ல அதில் வந்து ஏதாச்சும் பேப்பர் வச்சு அதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பேக் பண்ணோம். பாருங்கள் நல்லா வந்திருக்கு கேக்கு, நல்லா சாஃப்டான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன குச்சி வச்சு பார்த்தா அதில் ஒட்டாமல் வரணும், அப்போ தான் கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.